கதிரவண்ணையர்களுக்கு வணக்கம் தன்னம்பிக்கை தளத்தில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பேராசை பெருநஷ்டம் இந்த வாக்கியம் வந்து நம்ம சின்ன பிள்ளைல எல்லாருமே கேட்டிருப்போம் வீட்லேயும் சொல்லுவாங்க நம்மளுடைய ஆசிரியர்களும் சொல்லுவாங்க இந்த பேராசை பெருநஷ்டம்ங்கிறது சமீப காலத்துல நம்ம நிறைய தருணங்களில் நம்ம வந்து பார்க்கலாம் அன்றாடம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு செய்திகளாக இருக்கட்டும் இல்லை வந்து இந்த சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் பார்க்கும் பொழுது ஏன்னா இப்போ வந்து நிறைய கொலைகள் நம்ம வந்து பார்க்குறோம் இதில் தற்கொலையும் இருக்குது கொலையும் இருக்குது அப்போ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோமானால் இது எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்தோமானால் சீக்கிரமே பணக்காரனாயிடணும் சீக்கிரமே நம்ம எல்லாமே வாங்கிடணும் ஒரு சின்ன குறுகிய காலத்தில் எனக்கு வந்து ஆடம்பரமான வாழ்க்கை வேணும் இந்த மாதிரியான ஆசைகள் இருப்பதில் தப் தவறே கிடையாது ஆனால் பேராசை இருப்பது மிக மிக தவறு இந்த பேராசை எதில் கொண்டு போய் முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஆசைகள் போய் முடிவடையுது அப்போ அந்த பேராசை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு நம்ம அழியக்கூடிய ஒரு நிலையை கொண்டு போய் விட்டுறது இல்லையா நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு இருக்கிறத நம்ம எடுத்தோம்னா எந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷம் முன்னாடி நம்ம பெரியவங்க எல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க அந்த வாழ்க்கையை நம்ம எடுத்து வாழறோம் அப்படின்னு சொன்னால் வாழ்க்கை வந்து கொஞ்சம் ஸ்லோவா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நல்ல ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையே வாழலாம் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு படிக்கிறவங்க படிச்சு முடிச்ச உடனேயே எனக்கு பல லட்சங்கள்ல தான் வந்து வருமானம் வரணும்னு ஆசைப்படுறாங்க உடனே ஒரு பெரிய வீடு வாங்கணும் பெரிய கார் வாங்கணும் உடனே வந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் இந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் பண்ண வேண்டாம் ஆனால் நம்ம வந்து பிடிச்சவங்களோட நம்ம வந்து ஒன்றா சேர்ந்து வாழ்ந்துக்கலாம் பிடிச்சா கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லைனா பிடிக்கலன்னா விட்டுட்டு போயிடலாம் இந்த மாதிரியான ஒரு மனோபாவங்களில் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்களுக்கு இருக்குது சம்பாதிக்கணுங்கிற ஆசை இருப்பது தவறே கிடையாது ஆனால் எப்பொழுதுமே சொல்லுவாங்க இல்லையா சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க சிறுக சிறுக நம்ம சேர்த்து வைக்கிறது ஒரு நாளைக்கு வந்து இட்ஸ் பிகம் அ பிக் ஓஷன் ஒரு பெரிய கடலாக மாறும் ஆனால் ஒரே நாள்ல ஒரு விஷயத்த நம்ம உருவாக்கவே முடியாது சமீப காலமாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரக்கூடிய சில கொலைகள் சில தற்கொலைகள் எவ்வளோ சின்ன வயது அந்த இறப்புகள் எல்லாம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது தான் எனக்கு நினைவுக்கு வந்தது இதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் இந்த சிந்தனையை நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தோம் ஒரு தன்னம்பிக்கை தளத்தில் நம்ம வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம லைஃப்பில் மாற்றிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு தன்னம்பிக்கையோட பல வெற்றிகளை நம்ம வந்து வாழ்க்கையில் பார்க்கலாம் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்